ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் சூர்யா ஃப்ரம் சிற்பி. எல்லாருக்கும் சிற்பியோட ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஓகே, இந்த நல்ல நாள் அன்னைக்கு வந்து ஒரு என்னோட ஒரு ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், என்னோட ஒர்க் பத்தி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. அண்ட் நிறைய பேர் கேட்ட க்வெஸ்சனுக்குமே இந்த வீடியோல ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ நான் இன்னைக்கு பிளான் பண்ணேன். இன்னைக்கு பண்ணா இது வந்து பெர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பிளான் பண்ணிருக்கேன். ஸோ என்ன அந்த க்வெஸ்சன் அப்படின்னா, சிற்பியில எவ்வளோ பேர் ஒர்க் பண்றாங்க, எத்தனை உங்களோட டீம் மெம்பர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய ஃப்ரீக்வெண்டா க்வெஸ்சன்ஸ் வரும். ஸோ என்னோட டீம் மெம்பர்ஸ் யாருன்றத நான் இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன், யார் யார் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கனாலே தெரியும், இவங்க தான் என்னோட டீம் மெம்பர்ஸ். எஸ் என்னோட டம்மி, மூணு டம்மி அண்ட் மை மிஷின் அண்ட் நாங்க தான் வந்து சிற்பியில ஒர்க் பண்ற ரெகுலரா ஃப்ரம் இந்த 1 இயரா வந்து நாங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 2020 ஜான்வரி நியூ இயர் அப்ப நான் வந்து சிற்பி கொட்டியோர் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ நல்லாவே சக்சஸ்ஃபுல்லா நான் அதை வந்து கொண்டு போயிட்டு இருக்கேன். அண்ட் இதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் கூட, அவங்க சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா என்னால இந்த அளவுக்கு வந்து ஸ்பீடா ரன் பண்ண முடியாது. என் அப்பாவா இருக்கலாம், அம்மா அண்ட் அண்ணா முக்கியமா, இவங்க ஹெல்ப்லாம் இல்லாம கண்டிப்பா பண்ணவே முடியாது. ஸோ இப்போ என்னென்ன ஒர்க் நான் வந்து பண்றேன் அப்படின்றது வந்து ஷேர் பண்றேன். லைக் எல்லாருக்குமே தெரியும், ஐ எம் அ டிசைனர் அஸ் வெல் அஸ் கிராஃப்டர். ஸோ இது ரெண்டு ஒர்க்கையுமே வந்து நான் பிளான் பண்ணி கரெக்டா ஸ்கெட்யூல் பண்ணி என்னைக்கு என்ன ஒர்க் பண்ணும், என்னைக்கு எந்த ஆர்டர்ஸ் நான் எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணி தான் பண்ண முடியும். கரெக்டான பிளானிங் இல்லாட்டி வந்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, பிகாஸ் நான் ஒருத்தையே வந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றதுனால இட்ஸ் குவைட் டஃப். அண்ட் ஸோ எஸ் என்னென்ன ஒர்க் இருக்குன்றது சொல்லலாம். அண்ட் ஒரு சில மந்த்ல வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கார்மெண்ட்ஸ்க்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும், இல்ல ஒரு சில மந்த்ல வந்து கிராஃப்ட் நிறைய வரும். இந்த மந்த்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கார்மெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கு. அண்ட் போன மந்த் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃப்ட் தான். ஸோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி வரும். சில டைம் வந்து போத் கார்மெண்ட் கிராஃப்ட் எல்லாமே வந்து ஈக்குவலா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பிளான் பண்ணணும், என்னன்னைக்கு என்னென்ன ஒர்க் பண்ணணும், ஆர்டர்ஸோட லிஸ்ட்டை வந்து ஸ்கெட்யூல் பண்ணணும், எந்த ஆர்டருக்கு நிறைய ஒர்க் இருக்கும், எந்த இதை சீக்கிரம் முடிக்க முடியும், இதெல்லாம் வந்து நான் பிளான் பண்ண வேண்டியது இருக்கும். முக்கியமா எல்லாத்தையும் வந்து நான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும். என் கிளைண்ட் என்கிட்ட வந்து என்கொயர் பண்றப்பே வந்து நான் ஒரு டைரியில வந்து நோட் பண்ணிப்பேன், எதை பத்தி என்கொயர் பண்றாங்க அண்ட் என்னைக்கு அவங்களுக்கு முக்கியமா வந்து அவங்களுக்கு என்னைக்கு வந்து என்னோட ஆர்டர் போய் ரிசீவ் ஆகணும், அப்ப நான் என்னைக்கு வந்து ஒர்க் ஆரம்பிக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் நோட் பண்ணிப்பேன். எப்பயுமே வந்து ஒரு டியூ டேட் நானே வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். இப்ப வந்து ஒரு இந்த மந்த் எண்ட் வந்து அவங்க கேக்குறாங்க அப்படின்னா ஒரு பிஃபோர் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடியே நான் வந்து ரவுண்ட் பண்ணிப்பேன், இந்த டேட்டே வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் ஒர்க் அப்படின்னு. பிகாஸ் அப்ப நான் முடிச்சாதான், பிஃபோர் ஒரு 3 or 2 டேஸ் முன்னாடி முடிச்சாதான் என்னால வந்து அந்த பர்டிகுலர் ஒர்க்குக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ண வேண்டியது இருக்கும், போட்டோ ஷூட் பண்ண வேண்டியது இருக்கும், எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் பண்ணணும் அண்ட் போஸ்ட் போடணும், இந்த மாதிரி லாட் அண்ட் லாட் ஆஃப் ஒர்க் வந்து இருக்கு. ஸோ அதுக்காகவே நான் வந்து பெர்ஃபெக்டா பிளான் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ என்னென்ன ஒர்க் இருக்குன்னு ஒன் பை ஒன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்றேன். மேபி ஃபேஷன் டிசைனர்ஸ் எல்லாரும் இருந்தீங்கன்னா இது கிளியரா தெரியும், உங்களுக்கு தெரியும். அண்ட் யா, ஃபர்ஸ்ட் டிசைனிங்ல பாக்கலாம். எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு கார்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில கஸ்டமர் சொல்லுவாங்க நீங்களே வந்து டிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட சாய்ஸ்க்கு அவங்க விடுவாங்க, என்ன அலோவ் பண்ணுவாங்க என்ன டிசைன் பண்றதுக்கு. அது வந்து பெரிய விஷயம் ஆக்சுவலி. எந்த ஒரு இதுவுமே இல்லாம உங்க இஷ்டம்க்கா, நீங்க பண்ணி கொடுங்க, நீங்க பண்ணா நல்லாதான் பண்ணுவீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்றப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாயிரும். இந்த பொண்ணுக்கு வந்து இன்னொரு நம்மளால எவ்வளவு பெஸ்ட் கொடுக்கணுமோ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ள தானாவே வந்து, இந்த மாதிரி எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ் அவங்களுக்கு நான் ரொம்ப நல்லாவும் என்னோட பெஸ்டையும் கொடுத்துருக்கேன். அண்ட் அப்ப வந்து என்ன நானே டிசைன் பண்றப்ப என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்கெச்சிங் பண்ணுவேன். ஒரு கார்மெண்ட்டோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பாக்குறதுக்கு நம்ம த்ரூ ஸ்கெச்சிங்ல தான் பார்க்க முடியும் புதுசா கிரியேட் பண்றப்போ. ஸோ ஸ்கெச்சிங் பண்றப்ப அதுக்கு என்ன கலர்ஸ் நம்ம கொடுக்கலாம், பிகாஸ் என் கிளைண்ட்டோட கலர் டோன் நான் பார்த்தா அவங்களுக்கு என்ன மாதிரி கார்மெண்ட் போட்டா வந்து சூட் ஆகும், என்ன கலர் சென்ஸ், இதெல்லாமே நான் பார்க்க வேண்டியது இருக்கும். அண்ட் அவங்களுக்கு என்ன கலர்ஸ் பிடிக்கும் அண்ட் என்ன பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்காக அவங்க கேட்கறாங்க, இது எல்லாமே ஒரு பெரிய டிஸ்கஷன் போகும். ஃபர்ஸ்ட் நான் என் கிளைண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், அவங்களுக்கு என்ன டிசைன் வேணும், என்ன பர்டிகுலர் ஃபங்க்ஷன், இது எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணுவேன். பண்ணதுக்கப்புறம் ஸ்கெச்சிங் ப்ராசஸ், ஸ்கெச்சிங் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் அதை வந்து என் கஸ்டமர் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு
அதுக்கப்புறம் வந்து ஃபேப்ரிக் சோர்ஸ் பண்ண ஆரம்பிப்பேன். சோர்ஸிங்றது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் அந்த சோர்ஸிங் மீன்ஸ் அது வந்து சர்ச் பண்றது, என்னென்ன ஃபேப்ரிக்ல என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படும் அப்படின்றத வந்து நம்ம சர்ச் பண்ணி எங்க நல்லா கிடைக்கும், எங்க பெஸ்டா வந்து கிடைக்கும்ன்றதை நான் கண்டுபிடிச்சு அதை பர்டிகுலரா பார்த்து நான் வாங்கணும். ஸோ அதுக்காக ஒரே இடத்துல நம்ம வந்து எல்லா பர்ச்சேஸையும் முடிக்க முடியாது. நான் ஒவ்வொரு ஒரு கார்மெண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கடை வந்து நான் போய் அதை பார்த்து வாங்குவேன். சில டைம் நேரில் போய் வாங்குற மாதிரி இருக்கும், சில டைம் ஆன்லைன் பர்ச்சேஸாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் பிளான் பண்ணணும். நேரில் போய் வாங்குறதா இருந்தால் அதுக்கு ஒரு நாளே நான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் பர்ச்சேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இப்போ நான் ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வர்றதுக்கே வந்து ஒரு 10-15 days வரும். அப்போ என் ஆர்டர் வந்து நான் வந்து ஒரு 1 month அது எனக்கு டைம் வேணும். ஸோ அதெல்லாம் வச்சு தான் நான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஃபேப்ரிக் சோர்ஸிங் அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பர்ச்சேஸ் எல்லாம் ஓகே இதுதான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணணும். என்னென்ன எவ்வளோ மீட்டர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் தேவைப்படும், எப்பயுமே வந்து நான் கொஞ்சம் எக்ஸஸாக வாங்கி வச்சுப்பேன். பிகாஸ் ஏதாவது சின்ன கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் நமக்கு வந்து எப்பவுமே வந்து எக்ஸஸ் ஃபேப்ரிக் தேவைப்படும். ஸோ எக்ஸஸாக கொஞ்சம் வாங்கி வச்சுருப்பேன். அண்ட் ஃபேப்ரிக் பர்ச்சேஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் வந்து பேட்டர்ன் போட வேண்டியது இருக்கும். நம்ம கஸ்டமர் மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணணும். அந்த டிராஃப்டிங்க்கு அப்புறமா அதை வந்து ட்ரேஸ் பண்ணணும் ஃபேப்ரிக்ல. ட்ரேஸிங்க்கு அப்புறமா அதை கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கு அப்புறமா அது வந்து அயன் பண்ணணும். அயனிங் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி ஈவன் பேட்டர்ன் வந்து ட்ரேஸ் பண்றதுக்கு முன்னாடி அயன் பண்றது வந்து பெஸ்ட். அப்பதான் வந்து பெர்ஃபெக்டான சைஸ்ல நம்மளால பண்ண முடியும். ஸோ அயனிங்குமே வந்து ஒரு முக்கியமான வேலை தான். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து ஸ்டிச்சிங் பார்த்து பெர்ஃபெக்டா வந்து எல்லாத்தையுமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அந்த எக்ஸஸ் த்ரெட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ட்ரிம் பண்ணணும். நீட்டா ஃபினிஷ் பண்ணிருக்கோமான்றதை செக் பண்ணணும். ஒரு 2-3 தடவையாவது செக் பண்ணணும். அண்ட் எக்ஸாக்டா நம்ம கஸ்டமரோட மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கான்றத வந்து மறுபடியும் வந்து ரீசெக் நான் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ இது வந்து நார்மல் ப்ராசஸ். நான் வந்து ஒரு ஜென்ரலா தான் சொல்றேன், பட் இதுக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய ஒர்க் இருக்கு. இதுக்கு நடுவில் வந்து என் கஸ்டமர் கிட்ட எப்படி நான் மெஷர்மெண்ட் எடுப்பேன், அதுதான் அது வந்து த்ரூ வீடியோ காலில் என் கஸ்டமருக்கு வந்து நான் டீச் பண்ணுவேன் இப்படிதான் எடுக்கணும் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ வீடியோ கால் அது வந்து ஒரு ஒர்க், அதுக்குமே வந்து நான் ஷெட்யூல் பண்ணிப்பேன். இந்த டைம் இந்த டேல வந்து நான் உங்களுக்கு நான் வந்து வீடியோ காலில் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலான்னு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கான பிளானிங் ஒர்க் இருக்கும். அண்ட் யா ஓகே, ஒரு வழியாக வந்து நான் கார்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கார்மெண்ட்டை வந்து நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் இல்லையா. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம், அதை வந்து கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணாதான் அதுக்கு வந்து வேல்யூ. இது வந்து இப்போ வளர்ந்து வர எல்லா பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்குமே வந்து கண்டிப்பாக வந்து முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை அதை பர்ஃபெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இவங்கெல்லாம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் யா இவங்களை வந்து நான் 2019 வந்து வந்தாங்க இவங்க ரெண்டு பேரும். அண்ட் சுட்டி வந்து இப்போ ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணேன், போஸ்ட்லேயே போட்டிருந்தேன். அண்ட் மிஷின் அது வந்து என் கூட 2 years இருக்கு, 2018 அப்போ வாங்கினேன். ஸோ இவங்கெல்லாம் இவங்க எல்லாரோட ஹெல்ப்ல தான் நான் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கேன். ஸோ பர்ஃபெக்டாக வந்து அந்த கார்மெண்ட் வந்து என் டம்மிக்கு நான் வியர் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணி அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ இதெல்லாம் போடணும். அப்புறம் அதுக்கு வந்து எடிட் பண்ணுறது இதெல்லாம் லாட் அண்ட் லாட் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ நான் பண்ணியிருந்தேன், ஸ்மோக்கிங் கவுனுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். எனக்கே தெரியாது அது இவ்வளோ ரீச் ஆகும்னு, எனக்கே தெரியாது. வித்தின் 1 week வந்து ஒரு 70,000 எபோவ் வந்து வியூஸ் போச்சு. அண்ட் அதுலேயே நிறையா எனக்கு ஃபாலோவர்ஸ்மே வந்து இன்க்ரீஸ் ஆனாங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன், அதாவது நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்றதை வந்து அதை நீங்கள் சொல்லணும், காட்டணும் வித்தவங்களுக்கு. அதில் தான் உங்களால் வளர முடியும். அண்ட் யா ஓகே, ஒரு வழியாக எல்லாமே முடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அதை பக்காவாக பேக் பண்ணணும். பேக்கிங் வந்து ரொம்ப 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 முக்கியம். அந்த பேக்கிங்லேயே தெரிஞ்சிடும் உள்ளே இருக்க கார்மெண்ட் வந்து என்னென்ன, ஏன்னா பிகாஸ் உங்கள் கார்மெண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் பேக்கிங் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் பேக்கிங். அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் கொரியர் கரெக்டாக வந்து போய் கொரியர் ஆஃபீஸில் போய் நான் வந்து அதை கொடுக்கணும். கொடுத்துட்டு ட்ராக்கிங் அது வந்து பர்ஃபெக்டாக ரீச் ஆகுதா, இன்றைக்கி எந்த பிளேஸ் போயிருக்கு அப்படின்றது வந்து நான் ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் என் கஸ்டமருக்கு அப்டேட் பண்ணணும் நான் கரெக்டாக. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கார்மெண்ட் டிசைன் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், இன்னும் எவ்வளவோ இருக்க ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து கிராஃப்ட். கிராஃப்டில் என்ன இருக்கும் அப்படின்னா கிராஃப்ட் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். கார்மெண்ட் கூட வந்து இப்படி இப்படின்னு டக்குன்னு பிளான் பண்ணி டிசைட் பண்ணிடலாம், ஆனால் கிராஃப்ட் அப்படி கிடையவே கிடையாது. பிகாஸ் நான் எதையுமே வந்து ரிப்பீட் பண்ணதே கிடையாது. என்ன இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே டிஃப்ரெண்ட் தீம்ல டிஃப்ரெண்ட் ஐடியாஸ்ல பர்டிகுலராக கஸ்டமைஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படின்றப்போ நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்கும். டெய்லி நைட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 2 hours கிட்ட நான்
அப்படியே படுத்துக்கிட்டே யோசிப்பேன், ஓகே இந்த தீம்ல அவங்க கொடுத்துருக்காங்க, அப்ப நம்ம எப்படி டிஃப்ரெண்டா பண்ணலாம், இதுல என்ன புதுசா ஆட் பண்ணலாம், அதை எப்படி அவங்களுக்கு வந்து இது டெலிவர் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கும். ஒரு கிராஃப்ட் வந்து கிராஃப்டோட ஒர்க் வந்து ஒரு 3 நாள்ல முடிச்சுக்கலாம் ஒர்க் பண்ணி, பட் அதுக்கான பிளானிங் யோசிக்கிறோம் பாத்தீங்கன்னா அந்த டிசைன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவேன் நான், அதுக்கு வந்து எனக்கு ஒரு மினிமம் 5 டேஸ் தேவைப்படும். இது மினிமம் தான், அது பிகாஸ் பர்ஃபெக்டான பிளானிங் இருந்தால் தான் வந்து அந்த ஆர்ட் என்னால் பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும். ஸோ எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் ப்ராசஸ் பிளான்லாம் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து அதுக்கான ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்றத நான் பிளான் பண்ணணும். ப்ராடக்ட் வந்து நான் ஒரு லிஸ்ட் எடுப்பேன், அந்த லிஸ்ட்டை வந்து எதில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், அது வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நான் அந்த பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் ஆஃப்டர் பர்ச்சேஸ் பண்ணி எல்லாமே முடிச்சது அதுக்கப்புறமா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறப்போ மேக்கிங் வீடியோ நிறைய பேர் பார்த்துப்பேங்க, மேக்கிங் வீடியோ நான் எடுத்துகிட்டே இருப்பேன். அதாவது மேக்கிங்கில் என்ன பிரச்சனை அப்படின்னா, எடுத்து தான் ஆகணும் வேறு வழியில், பிகாஸ் அதுவுமே என்னோட ஒரு முக்கியமான ஒர்க்கு. மேக்கிங் வீடியோவில் இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். இதே இது நான் மேக்கிங் வீடியோ எடுத்து அதை போஸ்ட் போட்டுட்டு ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, ஒரு நாள் பண்ண வேண்டிய வேலை எனக்கு 3 நாள் ஆகும். பிகாஸ் அதை மேக்கிங் எடுத்தால் மட்டும் பார்த்தாது, அதை எடுக்கணும், எடுத்து அதை வந்து எடிட் பண்ணணும், அதெல்லாமே இருக்கும், அந்த டைமிங் போடுறது இதெல்லாமே இருக்கும். ஸோ ஒரு நாள் பண்ணுற வேலை எனக்கு 3 நாள் ஆகும். அப்போ அதுக்கான பிளானிங் நான் பண்ணணும், பிகாஸ் கஸ்டமர் கேட்ட டேட்டுக்குள்ளேயே நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, மேக்கிங் வீடியோ எடுத்துகிட்டே இருப்பேன். அண்ட் ட்ரையிங் ப்ராசஸ் அதுக்கு பிளான் பண்ணுவோம், 2-3 கிராஃப்டை சேர்த்து வச்சுப்பேன். இது ட்ரை ஆகிட்டு இருக்கப்போ இன்னொரு கிராஃப்டில் என்ன ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி நான் முன்னாடியே பிளான் பண்ணிடணும். அதை ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காலையிலேயே நான் பிளான் பண்ணிடுவேன், இன்னைக்கு என்னென்ன ஒர்க் பண்ணணும், என்ன டைமுக்கு என்ன முடிக்கணும், இதெல்லாமே பிளான் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா மறுபடியும் டோட்டல் ஆர்ட் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஃபோட்டோஷூட் வீடியோ ஷூட் தனியாக அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக கிராஃப்டை பொறுத்த அளவுக்கு வந்து பேக்கிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், பிகாஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருப்போம் நம்ம, பேக்கிங் வந்து பர்ஃபெக்டாக பண்ணாட்டி டேமேஜ் ஆயிரும் கிராஃப்ட். கார்மெண்ட்னா கூட பிரச்சனை இருக்காது, பிகாஸ் ஃபேப்ரிக் அதனால ஒன்றும் செய்யாது. இங்கேருந்து ரொம்ப தூரம் நம்ம கிராஃப்ட் எல்லாம் அனுப்புறதுனால பக்காவாக நல்லா பேக் பண்ண வேண்டியது இருக்கும். எனக்கு பேக்கிங் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 hours ஆகும் ஒரு இதை நான் பேக் பண்ணி முடிக்கிறதுக்கு. அது முடிச்சதுக்கப்புறம் எப்பயும் போல கொரியர் அது அந்த ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் இதெல்லாம். ஸோ இதுதான் வந்து ரெகுலராக நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க வேர்ட்ஸ். இதில் வந்து நிறைய மிஸ் ஆயிருக்கும், நான் ஓரளவுக்கு தான் சொல்லியிருக்கேன், இதில் நிறைய வந்து மிஸ் ஆயிருக்கும். அண்ட் யா, இப்போ வந்து இது ரெண்டும் எவ்வளோ எனக்கு முக்கியமோ, அதாவது டிசைனிங் கிராஃப்ட் எவ்வளோ முக்கியமோ, இப்போ வந்து எடிட்டிங்குமே வந்து ரொம்ப 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 முக்கியமாயிருச்சு. எடிட்டிங் எடிட்டிங்கில் வந்து என்னென்ன ஒர்க் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். எப்படி டிசைனிங்கில் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கோ, கிராஃப்டில் நிறைய ப்ராசஸ் இருக்கோ, அதே மாதிரி வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து எடிட்டிங்லேயுமே நிறைய ப்ராசஸ் இருக்குது. சாதாரணமாக டக்குன்னு ஒரு வீடியோ வந்து நம்ம அப்படியே வந்து போட்டுற முடியாது, பிகாஸ் ஒரு வீடியோ நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு கார்மெண்ட்டையோ ஒரு ஆர்ட்டையோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு சிங்கிள் டேக்கில் கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டேன், ரொம்ப ரேர் சிங்கிள் டேக்கில் எடுக்கிறது, ஒரு 2-3 டேக் போகும், இல்லைன்னா சில டைம் 10 டேக் கூட போகும். சில டைம் நானே கேமரா ஹேண்டில் பண்ணிப்பேன், சில டைம் வந்து என் அண்ணா வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. என் அண்ணா ஹேண்டில் பண்ணுறப்போ சில டைம்ல அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிற அளவுக்கு அவ்வளோ டேக்ஸ்லாம் போகும். ஸோ இப்போ ஒரு 10 டேக் எடுக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து நான் எடிட் பண்ணுறப்போ பர்டிகுலராக எது பெஸ்ட்டுன்னு பார்த்து அந்த 10ஐயும் மறுபடியும் நான் பார்க்கணும். அந்த 10ஐயும் பார்த்துட்டு அதுலேருந்து 1 வந்து நான் செலக்ட் பண்ணணும், அந்த 1 செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து கரெக்டாக வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன், அந்த ரெக்கார்டிங்கை வந்து மேட்ச் பண்ணணும். அண்ட் நிறைய க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ் இருக்கும், லாங் ஷார்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி அதை எடிட் பண்ண வேண்டியது இருக்கும். மியூசிக் கரெக்டான மியூசிக் போட வேண்டியதாக இருக்கும், பிகாஸ் நார்மலாக போடுறதுக்கும் என்னோட இப்போ ஒரு ஆர்ட் எல்லாம் என்னோட எல்லா ஆர்ட்லேயுமே வந்து நான் மியூசிக் ஆட் பண்ணியிருப்பேன், அது வந்து ஒரு எசன்ஸ் மாதிரி அந்த ஆர்ட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டும். ஒரு நார்மலாக நான் என் கிளைண்ட்டுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்ட்டோட வீடியோ வந்து நான் அனுப்புவேன், அவங்களுக்கு நார்மலாக அனுப்பக்கூடாது இல்லையா. ஸோ பிகாஸ் அதோட ஃபுல் அதுவுமே அவங்களுக்கு கொடுக்கணும், அதனாலே நான் அந்த சாங் அவங்களுக்கு இப்போ ஒரு லவ் ரிலேட்டடாக நான் ஒரு ஆர்ட் பண்ணுறேன்னா ஒரு லவ் பேஸ் பண்ண ஒரு தீமில் சாங் எடிட் பண்ணுவேன், அதெல்லாம் போட்டு அவங்களுக்கு கொடுக்குறப்ப தான் அவங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுக்கான வேலையெல்லாம் இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு ஃபோட்டோ நான் எடிட் பண்ணி இன்னைக்கு வந்து நான் ரிலீஸ் பண்ண போகிறேன், இன்னைக்கு ஈவினிங் இந்த டைமுக்கு அப்படின்னு நான் பண்ணுறேன்னா அது நான் இன்னைக்கு ஈவினிங்னா நான் காலையிலேருந்தே ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன டைம், இதுக்கு என்ன கண்டென்ட், என்ன கண்டென்ட் எழுதலாம், டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்கலாம், அப்படி அதுக்கு வந்து ஒரு பிளான் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எடிட்டிங் வந்து சாதாரணம் கிடையாது, அதுக்குன்னு தனியாக வந்து ஒர்க் நிறையவே இருக்கும். மேக்ஸிமம் எடிட்டிங் நான் தான் பண்ணுவேன், பட் இந்த யூடியூப்ல போடுற வீடியோஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஓவராக ஒர்க் இருக்கும்.
ஸோ அதுக்கெலாம் வந்து என் அண்ணா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க சில ஒர்க்ஸ் எல்லாம் வந்து எடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ யா இதுதான் இதுதான் வந்து இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. ஒரு நீங்க உங்களோட ஒரு ப்ராடக்டை வந்து நான் கொடுக்கறதுக்கு பின்னாடி நான் இவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். இத்தனை ஒர்க்கையும் பண்ணாதான் அது உங்களுக்கு கரெக்டாக வந்து ரீச் ஆகும். அண்ட் எஸ் இப்போதைக்கு சிற்பியோட டீம் வந்து இவ்வளோதான், இவங்கெல்லாம் மட்டும்தான். அண்ட் என் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹெல்ப், மேபி உங்களோட சப்போர்ட்னால எனக்கு நம்பிக்கை இருக்கு இன்னும் நல்லாவே டெவலப் ஆகும் சிற்பி கண்டிப்பாக. அப்படி டெவலப் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இந்த டீமுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு நான் சில டிசைனர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியாவும் இருக்குது ஃபியூச்சரில். ஸோ பார்ப்போம், ஹோப் மேபி எல்லாமே கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க். ஸோ ஆஃப்டர் இந்த எடிட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட், என்னோட போஸ்ட் எதுல இல்லைன்னா எல்லாத்துலேயுமே போஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். லைக் இன்ஸ்டாகிராம்லேயே வந்து நான் ரெண்டு பேஜ் ஹேண்டில் பண்ணுறேன், சூர்யா ஷைன் டிசைனர் அப்படின்ற ஒரு இன்ஸ்டா ஹேண்டில், அண்ட் ஒன் மோர் வந்து சிற்பி கோட்டியோர், இது ரெண்டையுமே நான் ஹேண்டில் பண்ணுறேன். அண்ட் யூடியூப் சேனல், யூடியூப் சேனல் சூர்யாஸ் ஸ்கல்ட் அப்படின்றதான் என்னோட சேனலோட நேம். மேக்ஸிமம் வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து நான் என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஒரு இதை எடிட் பண்ணி முடிச்ச உடனே ரெண்டு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போடணும் அண்ட் வாட்ஸ்அப்ல போடணும். அண்ட் முக்கியமான ஒரு ஸ்பெஷல் வீடியோஸா இருந்தா நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்றதே ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கும். அண்ட் உங்களுக்கு என்னோட ரெகுலரா என்னோட அப்டேட்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் சுரேஷன் டிசைனர் அண்ட் சிற்பி கோட்டியூர் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் நான் கொடுப்பேன். அண்ட் ஆல்சோ என்னோட யூடியூப் சேனல்லையுமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ.